गुरुभ्यो नमः हरिः ॐ गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नूतिभिः सीद साधनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्र्यवतो गणेशाय नमः सरस्वत्यै नमः श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ यश्छन्दसां ऋषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृता सं बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्ण आभ्यां भूरिविश्रुवं ब्रह्मण कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय ॐ शान्ति शान्ति शान्तिः मेधा देवी जुषमाणा न आगाद्विश्वाचि भद्रा सुमनस्यमाना त्वया जुष्टा नुदमाना दुरुक्तान् बृहद्वदेम विदधे सुवीराः त्वया जुष्ट ऋषिर्भवति देवि त्वया ब्रह्मागतश्रीरु तत्त्वया त्वया जुष्टश्चित्रं विन्दते वसुसानो जुषस्वद्रविणो न मेधे मेधां म इन्द्रो ददातु मेधां देवी सरस्वती मेधां मे अश्विनावुभावाधत्तां पुष्करस्रजा अप्सरासु च या मेधा गन्धर्वेषु च यन्मनः दैवी मेधा सरस्वती सामां मेधा सुरभिर्जुषतागस्वाहा आमां मेधा सुरभिर्विश्वरूपा हिरण्यवर्णा जगती जगम्या ऊर्जस्वती पयसा पिन्वमाना सामां मेधा सुप्रतीकाजुषन्तां मयि मेधां मयि प्रजां मयि यज्ञस्तेजो दधातु मयि मेधां मयि प्रजां मयीन्द्रयेन्द्रियं दधातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यो भ्राजो दधातु ॐ हंसहंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात् ॐ साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात् ॐ शान्ति शान्ति शान्तिः। சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள்.
அனைவருக்கும் மனமார்ந்த சாய்ராம். சுவாமியோட அஷ்டோத்திர சத நாமாவளியில் ஒரு நாமாவளி, ஓம் ஸ்ரீ சாய் ஆரோக்கிய பிரதாய நமஹ. ஆரோக்கியம்னா ஹெல்த், ஆக்சுவலாக ஆப்சன்ஸ் ஆஃப் இல்னஸ்ன்னு சொல்லுவாள். ஸோ இந்த கொரோனா காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது நல்ல ஹெல்த் தான். அதனால் நல்ல ஹெல்த் வேணும்னா நம்ம எங்கே, அது எங்கே கிடைக்கும்? அது சுவாமி கிட்ட தான் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சாய் ஆரோக்கிய பிரதாய நமஹ. பிரதாயனுக்கு கொடுக்குறவர், நம்மளுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்குறவர் சுவாமி. ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமே மகாபாக்யமும் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. அதாவது நம்ம ஒரு வெல்த்தில், அமாங் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்த், ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியமான வெல்த். மிச்சதெல்லாம் இருந்தால் கூட ஆரோக்கியம் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. நாலு புருஷார்த்தங்கள் இருக்குது இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷா. அதில் எந்த இதையே பர்சியூ பண்ணாலும், எல்லாத்தையும் பர்சியூ பண்ணாலும் நம்மளுக்கு முக்கியமானது, பேசிக் ரிக்குவயர்மெண்ட் அதுக்கு என்னன்னாக்க, நம்மளுக்கு குட் ஹெல்த் இருக்கணும். இந்த ஹெல்த் யார் நம்மளுக்கு கொடுக்க முடியும்னாக்க, டாக்டர்ஸ் கொடுக்க முடியாது, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுக்க முடியாது, காசு கொடுக்காது, ரிலேட்டிவ்ஸ் கொடுக்க முடியாது. பட் சுவாமி ஒருத்தர் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி குட் ஹெல்த் கொடுக்க முடியும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே படிச்சுருந்தான். அவன் ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தான் அந்த பையன். அவன் பேர் சூரஜ்னு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற பையன். ஒரு நாள் என்னாச்சுனாக்கா, அவனுக்கு கொஞ்சம் ஏதோ கோல்டு த்ரோட் ப்ராப்ளம் ஏதோ வந்துட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சோம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் கிளாஸ் எடுத்துருந்தேன், யாரோ எனக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து டாக்டர் டேஷ்ன்ட்டு இருந்தார், அவர் தான் ஹெச்ஓடி கார்டியாலஜி. அவர் ஃபோன் பண்ணி, நாங்கள் இந்த பையனை வந்து ஸ்டூடெண்ட்டை அட்மிட் பண்ணியிருக்கோம், ஐ வாண்ட் டு மீட் யூ இமீடியட்லி அப்படின்னார். எனக்கு ஒரே ஷாக். ஈவன் சும்மா டாக்டர்கிட்ட ஒரு ஆர்டினரி கோல்டு காஃப் ஏதோ காமிக்க போயிருக்கான், கொஞ்சம் ஏதோ ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருந்து மினால்னால, அதனால் ஹீ வாண்டட் டு ஷோ அப். அங்கே போய் பார்த்தாக்க டாக்டர் சொல்கிறார், இவன் ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கான், அதனால தான் வி ஹாவ் அட்மிட்டட் ஹிம். என்னன்னாக்க, நம்ம ஹார்ட் பம்ப் மாதிரி, அந்த பம்போட பவர் வந்து இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஃபேக்டரில் மெஷர் பண்ணுவான். இந்த இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் நார்மலாக 65-70 அப்படி இருக்கும். நல்ல ஹார்ட்னாக்கா அதை விட கொஞ்சம் 70-75 இருக்கும். பட் இந்த பையனுக்கு ஹார்ட் 2 வால்வ்ஸ் ஒர்க்கால் இந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்து அன்பிலீவபிளாக, இட் வாஸ் ஒன்லி 15%. அதனால் டாக்டர் சொன்னால் இது ரொம்ப ரொம்ப சீரியஸ் கேஸ். ஏன்னாக்க இப்போ அந்த வால்வ்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ணாக்க, திருப்பியும் இந்த ஹார்ட் ரிவைவ் ஆகுமான்ட்டு தெரியாது. ஹார்ட் லங் மிஷின் கனெக்ட் பண்ணி அது டிஸ்கனெக்ட் பண்ணப்புறம் திருப்பியும் ஹார்ட் ரிவைவ் ஆகுமா, அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கான்ட்டு அது ரொம்ப டவுட்ஃபுல். அதனால் ஆப்ரேஷனே பண்ண முடியாது. இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியலனாக்கா அந்த வால்வ்ஸு செட் ரைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் அப்படின்னார். சரி சார், பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால், பேரண்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் பீப்புள், அவளுக்கு இது இவ்வளோ சீரியஸ்னு கூட புரியல நேச்சுரலாக. ஏன்னா அவள் வந்து இந்த பையனை ஹாஸ்டல் காமிச்சப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தான், ஓகே, நல்லா ஓடுவான், நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவான், நார்மலாக இருந்தான் இந்த பையன். சடனாக அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னாக்க நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஷாக்கு. இந்த நியூஸ் கன்வே பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்டல் வார்டனுக்கு எந்த மாதிரி ஷாக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, டாக்டர் சொன்னார், சரி இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க அவர் சொன்னார்,
இந்த மாதிரி கேஸ்லாம் நார்மலாக அட்மிட்டே பண்ண மாட்டான், ஏன்னா இட்ஸ் அ வெரி சீரியஸ் கேஸ், வி வில் நாட் ஈவன் அட்டெண்ட் ஆன் இட் அப்படின்னு. இல்லை சார், வெளியில் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, அவர் சொன்னார் வெளியில் என்ன பண்ணுவோம்னாக்கா, இட்ஸ் அ ஹை ரிஸ்க் கேஸ் அப்படின்னு சொல்லி தே வில் மேக் தி பேரண்ட்ஸ் சைன் ஸோ மெனி இது அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணிவிட்டு தே வில் சார்ஜ் சம் 8-9 lakhs டெல்லிங் தம் நாங்கள் வி ஆர் கோயிங் டு ட்ரை, இது ட்ரை பண்ணுறோம், இஃப் இட் ஒர்க்ஸ் இட் ஒர்க்ஸ், இஃப் இட் டசன்ட் ஒர்க் எனிவே வி ஆர் இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிடுவார். பட் இந்த குழந்தை சுவாமியோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து படிக்கிறான், ஸோ என்ன பண்ணுறது, தட்ஸ் வாட் தேவர் ஸோ ஒரு இது எப்படி இதை சார்ட் அவுட் பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், பண்ணாட்டியும் டேஞ்சர் பண்ணாலும் டேஞ்சர், அந்த மாதிரி ப்ராப்ளம். சரி, அவள் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், பேரண்ட்ஸ் வந்தா. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால், டாக்டர் வந்து இவனை வி வில் அட்மிட் இம் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அட்லீஸ்ட் அட்மிட் பண்ணுறாளே அப்படின்ட்டு. இப்போ டாக்டர் சொன்னார், இல்லை வி வில் டூ ஒன் திங், ஒரு வாரம் வி வில் புட் எம் ஆன் சம் மெடிக்கேஷன் அண்ட் சி இஃப் தி எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இம்ப்ரூவ்ஸ் அப்படின்னா. சரி, ஒரு வாரம் ஏதோ மெடிக்கேஷன் கொடுத்தா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த டாக்டர் டேஷ் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ உடனே வா, ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ அப்படின்னார். அங்கே போனாக்கா அவர் சொன்னார், நாங்கள் நாளைக்கே இந்த ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அப்போது சார், ஸோ யூ டிசைடட் டு ஆப்ரேட் ஆன் திஸ் பாய், ஸோ ஹீ மஸ்ட் ஹவ் இம்ப்ரூவ்ட் இல்லையா அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை. சி, இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த மெடிக்கேஷன், இவ்வளோ மெடிசன்ஸ் கொடுத்து கூட தெர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இந்த மாதிரியே கண்டினியூ ஆச்சுனாக்கா இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ டேஸ். ஸோ பண்ணியே ஆகணும், அட்லீஸ்ட் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணால் தெர் இஸ் அ மினிமல் சான்ஸ் தட் ஹீ வில் சர்வைவ், அதனால் பண்ணும் அப்படின்னு. ஸோ ஐ கன்வே திஸ் அவ அந்த பையனோட அப்பா கிட்டே கன்வே பண்ணேன். அவள் அப்பா அந்த மெசேஜ் அவள் அம்மாவுக்கு கன்வே கூட பண்ணல. நான் சொன்னேன், சார் இது ரொம்ப சீரியஸ், நீங்கள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அம்மாவையும் கூப்பிடுங்கோ, பையன் வந்து லெட்டிம் டாக் டு இஸ் மதர். நான் அவர், இல்லை இட்ஸ் நாட் நெசசரி நாட் நெசசரின்னு. எனக்கு ஒரே கவலை, என்ன ஆக போகுதுன்னு. இது நான் ஹாஸ்டலில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவெல்லாம் ரொம்ப டென்ஸ் ஆகிடுவா, அது எவ்வளோ கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. பட் அட் த சேம் டைம் கன்வே பண்ணாமையும் இருக்க முடியல. ஸோ நான் சுவாமிக்கிட்ட வேண்டின, சுவாமி நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண முடியும் சுவாமி, அசகாய சகாய நமக அப்படின்ட்டு இருக்கு. அதாவது ஹெல்ப்லெஸ் பீப்புளுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறவர் சுவாமி ஒருத்தர் தான். ஒரு டாக்டர் உமா கார்டியாலஜிஸ்ட் இருக்கா, அவள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வருவாங்க. அவங்க ஒரு வாட்டி எங்கிட்ட சொன்னாங்க, ஹெய்ட்டியில் வந்து ஒரு எர்த் குவேக் இருந்து, இந்த மெடிக்கல் டீம் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ரிலீஃப் டீம் போயிருக்கு. அங்கே போனால் அங்கே ஒரு மேட்ரன், ஒரு லேடி வாஸ் ஒர்க்கிங் வித் ஸோ மச் டெடிக்கேஷன். ஸோ இந்த டாக்டர் கேட்டிருக்காங்க, உனக்கு எப்படிமா இவ்வளோ இந்த மாதிரி கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் வந்ததுன்னு அவர் சொன்னாலாம், இல்லை என் சிஸ்டர் இந்த எர்த்குவேக் வந்த டைமில் வந்து ஷி வென்ட் டு விசிட் அன் ஆர்ஃபனேஜ், சின்ன குட்டி குழந்தைங்களோட ஆர்ஃபனேஜ். அவள் அந்த ரூம்குள்ளே இருக்கிறச்ச ஒரு 30 குழந்தைங்க இருக்குது, சின்ன சின்ன குழந்தைங்க. சடனாக தேர் வாஸ் அ எர்த்குவேக் அண்ட் எல்லாமே பரி ஆயிடு. அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷி வாஸ் சுவாமிஸ் டியூட்டி, ஸோ ஷீ செட், இந்த அசகாய சகாயாய நமஹ ஓம் ஸ்ரீ சாய் அசகாய சகாயாய நமஹ ஓம் ஸ்ரீ சாய் அசகாய சகாயாய நமஹ அப்படின்ட்டு சாண்ட் பண்ணிட்டே ஒரு சின்ன குச்சி கடிச்சு தான், அதில் ஒரு ஓட்டை பண்ணி ஷி மேட் அ பிக் இனஃப் ஹோல், எல்லா குழந்தைங்களையும் ஷீ சென்ட் தெம் அவுட்ஸ் அண்ட் சேவ்ட் எவ்ரி சிங்கிள் சைல்டு, ஷீ வாஸ் ஆல்சோ சேவ்டு. அந்த லேடி டோல்டு, அந்த இதை பார்த்த உடனே ஐ வாஸ் ஸோ த்ரில்டு தட் ஐ வாஸ் கன்வின்ஸ் தட் ஹீ இஸ் காட், அதனால தான் I am working in this camp அப்படின்னு சொன்னலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் ஜென்ரலாக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி சி ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் பிரதர்ஸ் இஸ் ஹேவிங் அ ஹார்ட் ப்ராப்ளம், லெட்ஸ் ஆல் ப்ரே அப்படின்னா. அன்றைக்கி ராத்திரி ஹோல் ஹாஸ்டல் எல்லோரும் ப்ரேயர் ஹாலில் அசம்பிள் ஆகி ஹனுமான் சாலிசா சாண்ட் பண்ணான். நெக்ஸ்ட் டே காத்தால் வந்து ஆப்ரேஷன். சரி, ஆப்ரேஷன் டைம் அங்கே போனாக்க
அந்த பையனை ஆப்ரேஷன் இதை கூட்டின்னு போயிட்டு திருப்பியும் வெளியில் கூட்டின்னு போயிட்டார். டாக்டர் சொன்னார், இந்த வேல்வ்ஸு வந்து ஃபிட் ஆகலை, அந்த சைஸ் சரியாக இருக்குல்ல, ஸோ வி நீட் டு இம்போர்ட் நியூ வேல்வ்ஸ் ஃப்ரம் யூஎஸ், அதனால தான் வி கான் டூ தி ஆப்ரேஷன் டுடேன்னு. சரி, அதுக்குள்ளே தே ஹேட் ஒன் மோர், ஒரு நியூ எக்யூப்மெண்ட் ஹேட் கம், ஓகே, அண்ட் தே டுக் சம் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் சம் அதர் ப்ராப்ளம். ஸோ அந்த டாக்டர் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து சொன்னார், ரவிக்குமார் ரவிக்குமார், திஸ் பாய் கேன், வி கேன் சென்ட் இம் ஹோம் ஃபார் சம் டைம், கொஞ்சம் ஹீ கேன் இம்ப்ரூவ் ஃபார் 2-3 மந்த்ஸ் அண்ட் தென் வி கேன் டேக் அ கால் அப்படின்னு. அந்த பையனை வீட்டுக்கு அமிச்சு தே புட் இம் ஆன் மெடிக்கேஷன். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த 15% இந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இம்ப்ரூவ் டு 25%, 30%, 35%. அப்புறம் தே வேர் ஏபிள் டு பர்ஃபார்ம் தி ஆப்ரேஷன். அண்ட் அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணப்புறம் நல்ல 45% வரைக்கும் இட் ஹஸ் கம் அப், இட் ஹஸ் ஈவன் கம் அப் மோர் இப்போ. அண்ட் ஹீஸ் வெரி ஃபைன், இஸ் கண்டினியூவிங் ஸ்டடீஸ். ஹைதராபாத்தில் இருக்க அந்த பையன் சூரஜ்னு. இந்த மாதிரி ஆரோக்கிய பிரதாயனமாக, ஓம் ஸ்ரீ சாய் ஆரோக்கிய பிரதாயனமாக, நம்மளுக்கு குட் ஹெல்த் கொடுக்குறவா வேறு யாரும் இல்லை, சுவாமி ஒருத்தர் தான் நம்மளுக்கு குட் ஹெல்த் கொடுக்க முடியும். அவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணாக்க அவர் என்ன வேணால் கொடுப்பார் நம்மளுக்கு. இந்த மாதிரி குட் ஹெல்த் சுவாமியை தவிர வேறு யாரும் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. நிறையா வருஷத்துக்கு முன்னால் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கச்ச எனக்கு ஏதோ ஒரு ஸ்கின் எயில்மெண்ட் வந்திருந்தது. அது நிறைய டாக்டர்ஸ்கிட்ட காமிச்சும் அவள் ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ ஆயின்மெண்ட்டு அது இது கொடுத்தா ஒரு 3 மந்த்ஸ் அது என் ஃபேஸில் கண்ணுக்கிட்ட அப்படி என்லார்ஜ் ஆகிண்டே போயிருந்தது கண்ணுக்கிட்டேருந்து. ஒரு நாள் சுவாமி புட்டபத்திலேருந்து வந்தார். அப்போ தான் சுவாமி தர்ஷன் போச்சு. நான் சுவாமிகிட்ட போய் சொன்னேன், சுவாமி எனக்கு இந்த ஸ்கின் எயில்மெண்ட் இருக்குது சுவாமி, சுவாமி ப்ளீஸ் க்யூர் மீ அப்படின்னு சொன்னேன். ஆரோக்கிய பிரதாயனமாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் அப்படி ஒரு ஸ்லாப் பண்ணேன்ட்டு வச்சுக்கோங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னார். சிரிச்சுட்டேன், ஆ சுவாமி அது போனஸ் இல்லையா, சுவாமி ஸ்லாப் பண்ணாக்க அது டிசீஸும் போயிடும், சுவாமியோட அந்த அந்த பியூட்டிஃபுல் ஹேண்ட் நம்ம சீக்கை தொடம் இல்லையா அப்படின்ட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக, ஆ சுவாமி ப்ளீஸ் சுவாமி அப்படின்னா, ஆ அதுக்கும் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா அப்படின்னார். அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி தர்ஷனுக்கு போயிட்டார். தர்ஷனுக்கு போயிட்டு தர்ஷன் ஆனப்புறம் உள்ளே வந்தார். அந்த அந்த காலத்தில் இந்த பங்களூரில் ஒரு சேஃப் ரூம்னு ஒன்று இருந்து, அந்த ரூமில் நாங்கள் எல்லாம் சுவாமியை சுற்றி நின்றுருந்தோம். சடனாக என்னை பார்த்து சுவாமி சொன்னார், ஏ ரவி அந்த இது இல்லை, இட் இஸ் டியூ டு கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னார். கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கோ சரியாயிடும் அப்படின்னா. சரி சுவாமி, உங்ககிட்ட கால்சியம் டேப்லெட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை சுவாமி வாங்குகிறேன், வாங்கி ஐ வில் டேக் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், இந்தா இங்கே வா அப்படின்ட்டு சுவாமி அப்படி மெட்டீரியலைஸ் பண்ணி விபூதி கொடுத்தார். ஒரு பேப்பரில் கொடுத்து சுவாமியே பேக் பண்ணி கொடுத்து, இது 3 வாட்டி எடுத்துக்கோ நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னார். நான் 3 வாட்டி எடுத்துனேன். அது திஸ் வாஸ் சம்வேர் இன் தி பிகினிங் ஆஃப் த வீக். அந்த வீக்கெண்டு அப்பா வந்து சுவாமி தர்ஷனுக்கு வரைச்சு எனக்கு ஃபுல்லி க்யூர்டு. நான் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா இந்த மாதிரி சுவாமி விபூதி கொடுத்தார், அந்த விபூதி எடுத்துனே ஐ பிகேம் பர்ஃபெக்ட்லி ஓகேன்னு. அப்போ சொன்னார், அப்படியா, ஆமாம்ப்பா சுவாமி விபூதி க்ரியேட் மாத்திரம் பண்ணல, ஒரு பேப்பரில் எடுத்து அவரே ஃபோல்டு பண்ணி கொடுத்தாருப்பா அப்படின்னு. அந்த பேப்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா, இருக்குப்பா அப்படின்ட்டு கொண்டு வந்து காமிச்சேன். இதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்பா சொன்னார், நீ ஸ்மெல் பண்ணு, என்ன ஸ்மெல் இருக்குது சொல்ல அப்படின்னா, பார்த்தாக்க கால்சியம் சாண்டோஸ் டேப்லெட் ஸ்மெல். ஸோ அப்படி தான், ஸோ ஓம் ஸ்ரீ சாய் ஆரோக்கிய பிரதாயனமாக, நம்மளுக்கு குட் ஹெல்த் வேணும்னாக்க வேறு எங்கேயும் போக வேண்டாம், நம்ம சுவாமிக்கிட்ட கேட்டாக்க சுவாமியே அதை பிரதாயனமாக அதை பெஸ்டோ பண்ணுவார், அது நம்மளுக்கு கொடுப்பார். சாய்ராம். சுவாமியினுடைய சரணாரவிந்தங்களே அனந்த கோடி நமஸ்காரம். 8வது நாள் இன்றைக்கு
மகாகௌரி பிச்சாஷ்டமம் என்று மகாகௌரி என்கின்ற பெயர் அம்பாளுக்கு. கௌரம்னா நல்ல வெள்ளையன்னு அர்த்தம், மகாகௌரம்னா வெள்ள வெளியேர்னு இருப்பாள் அம்பாள் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே அம்பாளுக்கு ஷியாமள வர்ணம் தான், கிருஷ்ணனுடைய தங்கை இல்லையா, நாராயணனுடைய தங்கைங்கிறதுனால நாராயணனும் ஷியாமள வர்ணம் தான், அம்பாளும் ஷியாமள வர்ணம் தான். ஆனால் எப்படி மகாகௌரிங்கிற பேர் வந்தது அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பம் பரமேஸ்வரன் விளையாட்ட அம்பாளை கூப்பிடும்பொழுது ஏ கருப்பி இங்கே வான் கூப்பிட்டாராம். அதில் ரொம்ப ரோஷம் வந்துவிட்டான் அம்பாளுக்கு. நம்ம கருப்பாக இருக்கிறதுனால தானே நம்மளை கருப்பின்னு கூப்பிட்டார், அதனால் நல்ல வெள்ளையா ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுண்டு தபஸ் பண்ணி கௌரியாக அவதாரம் பண்ணினாள். அப்போ கௌரின்னா என்ன அப்படின்னு கேட்டா அதிமானினி அப்படிங்கிறார், ரொம்ப ரோஷம் உடையவள்னு அர்த்தம். அம்பாளுக்கு ரோஷம் இருந்தா நமக்கு என்ன போச்சு அப்படின்னா, அம்பாளுடைய ரோஷம் என்ன விஷயத்துலன்னு கேட்டா, யாராவது ஒருத்தர் பார்த்து உன்னுடைய ஸ்தோத்திரத்துல இப்படி எல்லாம் இருக்கு, ஆனா இந்த பக்தன் கஷ்டப்படுறானே அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாதுங்கிற ரோஷமா. ஆகையினால எந்த பக்தனுக்கும் பக்த வத்சலம், ஆகையினால எந்த பக்தனும் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி நாம் காப்பாத்திடணும். யாரும் பார்த்து உன்னுடைய பக்தனாக இருந்துட்டு இவன் இப்படி கஷ்டப்படுறானே, உன்னுடைய ஸ்தோத்திரத்துல இப்படி எல்லாம் இருக்கே பேர் உனக்கு, இதெல்லாம் பொய்யா, நீ காப்பாத்தலையேன்னு கேட்டுடக்கூடாதேங்கிற ரோஷம் மானினி அப்படிங்கிறதுனால இந்த மகாகௌரிங்கிற அம்பாள் அப்படி பக்த வாத்சல்யத்தோட ஓடி ஒன்றி வந்து காப்பாற்றக்கூடியவள். சுவாமிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீசாயி பக்த வத்சலாய நமஹா. அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பக்தி வஷ்யாய நமஹா, பக்தினால வசப்படுத்த முடியும், வேற எதனாலையும் வசப்படுத்த முடியாது அப்படின்னு அர்த்தம். சுவாமி ஒரு சந்தர்ப்பம் ஊட்டிக்கு போறார். ஊட்டி விஜயம் பண்ணும்பொழுது ராஜப்பா அப்படிங்கிற ஒரு பக்தருடைய கிரகத்துக்கு போறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சுவாமி போனாலேயே தரிசனம் உண்டு, அதுக்கப்புறம் பஜன் உண்டு, அப்புறம் பக்தால் எல்லாம் பாப்பா வருவா. சுவாமி தன்னுடைய கிரகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ராஜப்பா கிட்ட சொல்லியிருக்கார், குழந்தைகள் யாரெல்லாம் வருவா, நிறைய குழந்தைகள் வருவா, அதுக்கெல்லாம் இனிப்பு தயார் பண்ணி வையே அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி. எல்லா ஏற்பாடுகளையும் பண்றதுல இந்த இனிப்பு தயார் பண்றதையோ வாங்கி வைக்கிறதையோ இந்த ராஜப்பா சுத்தமா மறந்தே போயிட்டார், எதுவுமே ஏற்பாடு பண்ணியே வைக்கல. சுவாமி பஜனை எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, குழந்தைகளுக்கெல்லாம் இனிப்பு தயாரா இருக்கா, கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனேதான் பார்த்தா இவர் ஒண்ணுமே தயார் பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சது. சுவாமி கிட்டக்க சொன்னார், சுவாமி நீங்க இப்போ கேட்ட உடனே தான் எனக்கு ஞாபகமே வருது, நான் என்ன பண்றது தெரியலையே சுவாமி அப்படின்னு சொல்லி சுவாமியுடைய சரணத்துல விழுந்து, நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணின்றதுல மறந்து போயிட்டேன் சுவாமி குழந்தைகளுக்கு இனிப்பு தயார் பண்றதுக்கு அப்படின்ன உடனே சுவாமி சொன்னாராம், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி கைகளை சும்மா அசைச்சாராம். எல்லாருக்கும் இனிப்பு லட்டு, எத்தனை பேர் வந்தாலோ அத்தனை பேருக்கும் சுவாமி அவ்வளவு அழகா அளவற்றது, எதுவுமே சுவாமி கொடுக்கறது அளவற்றது தானே, அப்படி அளவற்றதாக அந்த லட்டு பூந்தி எல்லா குழந்தைகளுக்கும் வந்துதான், எல்லாருக்கும் சிருஷ்டி பண்ணி கொடுத்த லட்டு சும்மா கிடையாது இல்லையா. நல்ல பகவானே சிருஷ்டி, நம்ம கஸ்தூரி சாய்ராமுடைய அனுபவங்கள்ல சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு தினம் சுவாமியோட கார்ல போறச்சே சுவாமி ஒரு ஆரஞ்சு பழம் சிருஷ்டி பண்ணி கொடுத்த, அதை சாப்பிட்ட கஸ்தூரி என்ன பண்ணினார், அந்த தோலை எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருந்தார். உடனே சுவாமி கேட்டார், பழத்தை தான் சாப்பிட்டாச்சு இல்லையா, தோலை தூக்கி போட்டிருக்கலாமே, ஏன் வச்சிருந்தேன்னு கேட்ட உடனே கஸ்தூரி சொன்னாராம், இது நீங்கள் சிருஷ்டி பண்ணின ஆரஞ்சு பழம், அதனால அந்த தோலை வச்சிருந்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி சிரிச்சாராம். சுவாமியை பார்த்து சொன்னார், பிரபஞ்சம் பூராவே என்னுடைய சிருஷ்டி தானே, இந்த ஒரு ஆரஞ்சு பழங்கிறது உன்னுடைய கண் எதிரில் உனக்கு தெரிஞ்சு நான் சிருஷ்டி பண்ணி கொடுத்தேன், ஆனால் பார்த்தால் லோகம் பூரா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் என்னுடைய சிருஷ்டி தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது போல இந்த சிருஷ்டி பண்ணி கொடுத்த லட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா, குழந்தைகள் அத்தனை பேருக்கும் திருப்தியா எல்லாரும் சாப்பிட்டா அப்படின்னு, அப்படி அளவற்ற பக்தர்களை காப்பாத்தணுங்கிற விஷயத்துல அளவற்ற கருணையோட பகவான். திருவிசலூர் ஐயாவாளுடைய சரித்திரத்துல பிரசித்தம், கங்கா எப்படி அளவற்று வந்து எல்லாம் ஊரையே மூழ்கடிச்சாள் அப்படின்னு,
திருவிசலூர் ஐயாவாள் தகப்பனாருடைய ஸ்ரார்த்தம். அந்த ஸ்ரார்த்தம் அன்றைக்கு கங்கையில போய் ஸ்நானம், காவேரியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரார். வந்துட்டே இருக்கக்கூடிய வழியில ஒரு மிளேச்சன், அவனுக்கு ரொம்ப பசி, அப்படியே மயக்கமா இருக்கான், ரோடுல படுத்துட்டு இருக்கான். அந்த ஜீவனை பார்த்தார், தன்னுடைய கிரகத்துக்கு அழைச்சிட்டு வந்தார், உட்கார வச்சு ஸ்ரார்த்தத்துக்காக என்ன சமைச்சாரோ எல்லாத்தையும் பரிமாறினார். அவ்வளவு திருப்தியா அவன் சாப்பிட்டான், கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியது அந்த ஜீவனுக்கு. ஐயாவாளுடைய ஒரு மனசுக்கு எல்லாரும் பரமேஸ்வரன் தான். மிளேச்சன்கிறதோ, இவன் பக்தங்கிறதோ, இவன் ஹிந்துங்கிறதோ, முஸ்லீம்ங்கிறதோ எந்த பேதமும் கிடையாது. ஆனால் ஊர் ஜனங்கள் எல்லாம் பார்த்தார்கள், ஐயாவாள் இந்த மாதிரி ஸ்ரார்த்தம் அன்னைக்கு மிளேச்சனுக்கு சாதம் போட்டுட்டார் அப்படின்ன உடனே ஊர் பஞ்சாயத்து கூட்டி எல்லா பிராமணாலும் சேர்ந்து ஐயாவாளை பார்த்து சொன்னால், நீங்கள் பண்ணினது சர்வதா தப்பு, ஆகையினால நாங்கள் யாருமே இனிமே உங்காத்து ஸ்ரார்த்தம் பண்ணி வைக்க வரமாட்டோம். ஆனால் ஐயாவாள், சுவாமி சொல்வார் இல்லையா, பாப பீதி தெய்வ பிரீத்தி சங்க நீதி என்று, ஏற்பட்ட மகானா இருந்து நீ வராட்டி எனக்கு என்னையா ஆச்சுன்னு சொல்லலையாம், சங்க நீதி அப்படிங்கறதுனால எல்லாரிடத்திலயும் சொல்றார், நான் பண்ணினது தப்பா கரெக்டா எனக்கு தெரியாது, என்னுடைய மனசாட்சிக்கு நான் பண்ணினது சரிதான், என்னால் அவனையும் நான் பரமேஸ்வரனாகத்தான் பார்த்தேன், ஒரு கால் அந்த நிமிஷம் அவனுக்கு நான் சாதம் கொடுக்காமல் போயிருந்தேனாகில் அந்த ஜீவனே போயிருக்கும், ஆகையினால் நான் அவனுக்கு அன்னம் கொடுத்தேன், உங்களுடைய பிராமணர்களா இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு சாஸ்திர திருஷ்டியில நான் பண்ணினது பாபமா இருக்கலாம், அதை பத்தி தெரியாது, ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுமோ, ஸ்ரார்த்தம் நடக்கணும், தகப்பனாருடைய ஸ்ரார்த்தம். உடனே அவள்லாம் சொன்னார்கள், கங்கா ஸ்நானம் தான் நீ பண்ணின பாபத்துக்கு பிராயச்சித்தம், நீ கங்கா ஸ்நானம் பண்ணினியாகி உங்களுடைய தகப்பனார் ஸ்ரார்த்தம் பண்ணி வைக்கிறதுக்கு, பிராமணாலா சாப்பிடுறதுக்கு நாங்கெல்லாம் வரோம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயாவாள் நினைக்கிறார், கங்கா ஸ்நானம் பண்ணணுமாகி இப்ப எங்க போய் பண்ண முடியும் கங்கா ஸ்நானம். ஆனால் கிஞ்சித்தும் கவலைப்படலையா, நேரா தன்னுடைய கிரகத்துக்கு வந்தார். தன் வீட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய கிணறு, அந்த கிணத்து ஜலத்துக்கிட்ட போய் நின்றுண்டார். கங்கா ஸ்தோத்திரம் இன்றைக்கும் ஐயாவாள் அப்போ பண்ணின கங்கா ஸ்தோத்திரம், அந்த கங்கா ஸ்தோத்திரத்தை பண்ணினார். அந்த பக்கெட்டை அப்படி உள்ள விட்டு எடுக்கணும் தீர்த்தத்தைன்னு கங்க பிரவாகமா கிணத்துல இருந்து பொங்கி, கங்கை வெறும் தண்ணியா வந்ததானால் இவர் ஏதோ ஃப்ராட் பண்றாருன்னு எல்லாரும் நினைச்சுப்பாளே, இது எந்த தீர்த்தமோ தெரியலேன்னுட்டு அப்படிங்கிற எண்ணத்துல சாட்சாத்து கங்கையில காசியில ஹரித்வாரத்துல ரிஷிகேசத்துல எல்லாம் எப்படி சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் சேர தீபங்கள் போயிண்டு எப்படி இருக்குமோ அப்படியான அந்த கங்கை அளவு கடந்து கிணத்துலேருந்து பொங்கி ஊர் பூரா வெள்ளமா போய் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வெள்ளம் நுழைஞ்சிட்டு, எந்த பிராமணாலாம் ஐயாவாளுக்கே பிராயச்சித்தம் சொன்னாலோ அத்தனை பேர் வீட்டுக்குள்ளேயும் கங்கை போய் நுழைஞ்சிட்டான். இதை பார்த்த எல்லா பிராமணாலும் பயந்தார்கள், அலறி அடிச்சுண்டு ஓடி வந்தார்கள், ஐயாவாளுடைய சரணத்தில் விழுந்தார்கள், ஐயாவாளை நமஸ்காரம் பண்ணி கேட்டிருந்தார்கள், ஐயாவாள் உங்களுடைய பக்தி அதீதமான பக்தியை புரிஞ்சுக்க கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை, நாங்கள் எல்லாம் ஏதோ சாஸ்திரம் முடிச்ச பிராமணர்கள், சார்தம் அன்னைக்கு பிதிருகாரியமே பிரதானம், தேவகாரியம் கூட அப்புறம்தான் அப்படிங்கிறது இருக்கு, தர்மசாஸ்திரத்துல இருக்கு, இல்லாதது சொல்லலை, தர்மசாஸ்திரத்துல சொல்லி இருக்கு, பித்ருக்களுக்கு நாம் பண்ணக்கூடிய அன்றைக்கு பித்ருக்களுக்கு தான் பிரதானம், பித்ருகாரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் தேவதா ஆராதனை கூட ரொம்ப சாஸ்திரோத்தமா பண்ணக்கூடியவர்கள் இன்றைக்கு கூட என்ன பண்ணுவார்கள், 2 மணி ஆனாலும் ஸ்ரார்த்தம் முடிஞ்சு பிராமணாலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாக இவர்கள் அதுக்கப்புறமா நித்தியப்படி பூஜையை எல்லாம் முடிச்சு அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தா சாப்பிடுவார் அப்படிங்கறது இப்ப கூட பழக்கத்துல வச்சுன்னு இருக்கா, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜனங்கள் இருக்கா. ஆனால் இந்த சாஸ்திரத்தை நாங்கள் லோக மரியாதையில இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரத்தை சொன்னோமே தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயர்பட்ட லோகாதீதமான பக்தி, துர்லபமான பக்தியை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லை, சத்தியம் உங்களுடைய பக்தி, நீங்கள் சொன்னீர்களே அவனும் ஈஸ்வர ஸ்வரூபம் தான் என்று அதை நிரூபிக்கும் விதமாக உங்களுடைய கணத்திலிருந்து வந்த கங்கை இப்படி ஊரெல்லாம் வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டா ஊரு பூரா முழுக அடிச்சுடும், ஆகையினால உங்களை நாங்கள் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறோம், உங்களை பரீட்சை பண்ணினது தப்பு, இந்த கங்கை மறுபடியும் இந்த வெள்ளம் வடியணும் என்று நீங்களே பிரார்த்தனை பண்ணுவோம், நீங்க சொன்னாதான் கேட்பா அம்பாள், கங்கையும் ஒரு தேவி தானே அப்படின்னு சொன்ன உடனே மம கூப்பே ஸ்திரே பவ என்று
என்னுடைய கணத்திலேயே நீ ஸ்திரமாக இரு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிண்டாராம். அதுக்கப்புறமா தான் அந்த கங்கம் கணத்துக்குள்ள வந்துருது. இன்றைக்கு கூட ஐயாவளுடைய கார்த்திகை மாசத்து அமாவாசை, கார்த்திகை மாச அமாவாசையில இன்றைக்கு கூட நடக்கிறது கங்கா கரிஷன ஜெயந்தி என்று பேர் அதுக்கு. இன்றைக்கும் அந்த கார்த்திகை அமாவாசை தான் ஐயாவளுடைய தகப்பனார் ஸ்ரார்த்தம், அன்றைக்கு தான் கங்கை பொங்கி வந்தாள். இன்றைக்கும் கங்கை அதுல வராள். பிரதி சம்வத்சரமும் அந்த திருவிசலூர் ஐயாவாள் வீட்டு கிணற்றுல கங்கை பிரவாகமாக வர்றது. எத்தனையோ ஜனங்கள் இந்த ஒரு உற்சவத்துக்காகவே வெளி தேசங்கள்ல எல்லாம் இருந்து கூட வரார்கள் என்றால், தன்னுடைய அந்த பக்தனை ரட்சிக்கணும் என்கின்ற மானினின்னு சொன்னோம் இல்லையா, இப்படி தன்னுடைய பக்தன் பண்ணினதை போய் இப்படி எல்லாம் விமர்சிச்சார்களே, அவனுக்கு போய் ஒரு பிராயச்சித்தம் சொன்னார்களே அப்படிங்கிற எண்ணத்துல அம்பாள் வந்தாள். எப்படி சதீதேவி, கங்காதேவி, உமாதேவி என்று மூன்றுமே அம்பாளுடைய சுரூபம்தான். மூன்று தேவிகள் இருக்கார் பரமேஸ்வரனுக்கு. அப்படியாக இந்த கங்கா தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் மகா கௌரி தன்னுடைய பக்தனை ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே பொங்கி வந்து கங்கையாக காப்பாற்றின அழகு அப்படிங்கறதோட இன்றைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த நாமாவளியை நாளைக்கு பார்க்கலாம். சாய்ராம். Thank you.
परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानम्
मा विभूतिम् इदमाश्रयामि।